in this world. இதெல்லாம் என்ன உள்ளதே தூரம் ஆடலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு விலாக் தான் இது. எங்கேருந்து தொடங்குது இந்த விலாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகர்கோயில் டு கோட்டயம் வரை. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கோட்டயத்தில் எங்களுக்கு ஒரு வீடு உண்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வீட்டுக்கு இன்றைக்கி போகிறோம், நாகர்கோயிலேருந்து கோட்டயத்துக்கு போகிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி ட்ரெயினில் தான் போனோம், நானும் ஹஸ்பண்டை மட்டும்தான் போனோம். இது வந்து என்ன ரீசனுக்கு வேண்டி நாங்கள் பெட்டுனி போகிறோம் அப்படின்னா, பேங்குக்கு போனோம். பேங்கில் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அப்போ என்னுடைய சைன் அந்த மாதிரிலாம் வேணும். அப்போ அதனால நான் வந்து ஆகஸ்ட் 15 காலையில் 4 ட்ரெயினுக்கு போனோம். அதுக்கப்புறமா ஒரு 10 போய் ரீச் ஆகிட்டோம். அந்த மாதிரி காலையில் போனால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த வெயிலில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது உள்ளாடி இருந்து நம்ம ட்ராவல் பண்ணாலுமே நல்ல ஹீட்டாக இருக்கும். அப்போ அதுதான் இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக நான் வந்து 4 நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடியெல்லாம் போயிருக்காங்க 4, அந்த நான் இன்றைக்கி தான் போயிருக்கேன். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அப்புறம் கோட்டயத்தில் போய் இறங்கிட்டு திருப்பி நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். அங்கே போயிட்டு ஹஸ்பண்டுக்கு சைட்டு ஒன்று இருந்தது, அங்கே வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் போய் அங்கே தான் கார் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 தூரத்துக்கு பஸ்ஸில் போய் அந்த சைட்டுக்கு போய் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு திருப்பி 20 தூரத்தில் எங்கள் வீடு இருக்குது. நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் வண்டியில் பஸ்ஸில் இருக்கப்போ நல்ல காமெடி ஆட்டு, நல்ல சிரித்து அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஏதாவது காமெடியெலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிரித்து சிரித்து அந்த மாதிரி போய்கிட்டோம். அதுக்கப்புறமா இதுதான் அந்த சைட்டு. எனக்கு அந்த வீடு வந்து கரெக்டாக எடுக்க முடியலை. இவங்க வந்து அந்த வீட்டு பக்கத்தில் தான் விட்டுருந்தாங்க காரு. அதே அதை நல்லா க்ளீன் பண்ணலை. அது என்னென்னா, நல்ல மழை டைம் ஆனையினால ஒரு மாதிரி இருந்தது. இங்கே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குன்னா வாய்ஸ் நான் கொடுத்தேன், அது கரெக்டாக இதாகலை. அதனால் இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டர்ட்டியாக இருந்தது, ரொம்ப அழுக்காக இருந்தது. எனக்கு கண்ட உடனே ஒரு மாதிரி ஆயிட்டு, இப்போ தானே க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டு மட்டும் க்ளீன் பண்ணுறோம். கபோர்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ஏற்கனவே இது வந்து ரெகுலராக பார்க்கவங்களுக்கு தெரியும், நான் சின்ன கிச்சனாக இருந்தாலும் சூப்பராக நான் வச்சுருப்பேன். ஆனால் வந்து 2 அது இல்லாமல் ஆக்கிட்டாங்க. என்ன ஆனாலும் சொல்லுவாங்க, பெண்ணுங்க வந்து வீட்டை க்ளீன் பண்ணது போல் ஆண்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையே என்னமோ தெரியாது. ஹஸ்பண்டு இத்தனை நாள் தான் இங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, கேட்டால் டைம் இல்லை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சாட்டர்டே சண்டே அங்கே இருந்தால் கூட ஏதாவது க்ளீன் பண்ணலாம். நமக்கு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெய்லியும் உள்ளதாக கழுகி தொடச்சி வச்சாலே போதும். ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லாததுனால காலையிலே போயிடுவாங்க, அதனால அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. சரின்னு அன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தோம், துணி கடைக்கு வந்தோம். ஹஸ்பண்டுக்கு வந்து 2 ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து இடத்துல இந்த பனியன் டிஷர்ட்டு, அப்போ இந்த மாடல், அதுவும் இவங்களுக்கு வந்து காலர் வச்சு இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக வேணும் அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது கரெக்டான லெவலில் இருந்தது, நமக்கு வயிறெல்லாம் தொந்தி எல்லாம் ரொம்ப தெரியாது, கொஞ்சம் அழகாக இருந்தது. அப்போ அதில் இந்த மாடல்லே நாங்கள் 2 எடுத்தோம். இதுண்டு வேலை வந்து 400 தான். அதே போல் 2 எடுத்தோம். இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ், இது வேண்டாம் ஷர்ட் தானி, இந்த ஷர்ட் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து எடுக்க சொன்னேன், வேண்டான்னுட்டாங்க. 2 மட்டும் போதும் அப்படின்ட்டு பனியன் ப்ளஸ் வந்து 2 எடுத்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் எப்பவும் கடைக்கு வந்தாலும் இந்த கடைக்கு தான் வருவோம், எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த கடை. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் வந்தால் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணுமோ எடுக்கலாம், வேறு கடைகளுக்கு போய் தான் எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப்புக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருக்காங்க, நான் அதில் வீடியோ எடுக்க முடியலை. அதில் வந்து நிறைய டெய்லி யூஸ்க்குள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து 1000 போல், ஃபெமிக்கு வந்து 3 ஒரு பனியன், அதுக்கப்புறமா அச்சுக்கு வந்து 2, அதுக்கப்புறமா அஸ்வினுக்கு வந்து 2 ஒரு பனியன், இவ்வளோ எடுத்தோம். இவ்வளோ 1000 தான் டெய்லி யூஸ்க்கு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொம்மையை பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் பொம்மை போலே இருக்குது. நான் அதே பார்த்து அதே நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறமா எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சிரிப்பாக இருக்குது எனக்கு, ஏன்னா நிறைய வீடியோ நம்ம இங்கேருந்து தான் நம்ம எடுப்போம். ஹால் இது, ஹாலெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். எவ்வளோக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு க்ளீன் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஹோட்டலில் தான் என்ன வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ வந்து கொண்டு வரதை
இதில் வந்து அந்த டீப்பாக இருக்குது, அதில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கை கழுவணும். அப்போயே கழுவிட்டு நேராக போய் படுத்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி செய்வாங்க. கிச்சன் பார்த்துருப்பீங்க, நல்லா அழுக்காக நல்லா டஸ்ட்டாக இருந்து, எவ்வளோ தூரத்துக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணிக்கேன். கபோர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. நம்ம எல்லாம் நம்ம அங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த சைடு வந்து கொஞ்சமாக திங்ஸ் இருக்குது, அதுவும் டப்பா ஐட்டங்கள் தான். அதுவும் அந்தந்த பிளேஸில் தொடச்சி பரப்பி எடுத்து நாங்கள் வச்சுட்டோம். இது என்னதான் வச்சுருக்காங்க பேப்பர், இது வந்து மசாலா ஐட்டங்கள், எப்போவாது இறச்சி அந்த மாதிரிலாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். எல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் இங்கே இருக்கும்போது யூஸ் பண்ணேன் தான், எல்லாமே இங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டு. அதுக்கப்புறமா கபோர்டெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுங்க, அவ்வளோ கையமாக இருந்தது. இந்த பாஸ்கெட் வந்து எனக்கு கொண்டு போகணுன்னு உண்டு, ஆனால் நான் இப்போ கொண்டு போயிட மாட்டேன். ஒரு ஒரு பேக் தான் நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டீல் ஐட்டங்கள்லாம் அந்த சைடு கழுவி வச்சுட்டு, இது வந்து வரவடுப்பில் வச்சு அரிசி சோறு வைக்கக்கூடியது. அப்புறமா நேற்றுக்கு அந்த வீட்டில் அந்த கிணத்து வெள்ளம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கு. இது வந்து நேற்றுக்கு ஃபைலெல்லாம் பார்த்து வேஸ்ட் பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இது கலையண்டாங்க மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஓல்டு ஃப்ரிட்ஜு. இதே நேற்றுக்கு தொடச்சி கழுகி தொடச்சி காய வச்சு நம்ம வச்சுட்டேன். அப்போ இந்த ஃப்ரிட்ஜு தான் நம்ம அங்கே கொண்டு போகாதட்டு இருந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே நம்ம புதுசு வாங்கிட்டோம். இப்போ இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன், கேரளா கிச்சன். அதுக்கப்புறமா இந்த இது வந்து இது என்ன மிக்சி, மிக்சி வந்து மேலே தொடச்சி வச்சுட்டேன் இப்போ கொண்டு போனேன் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியும் சின்ன கிச்சனாக இருந்தாலும் எனக்கு வந்து கிச்சன் நல்லா நான் பார்ப்பேன், நல்லா க்ளீனாக இருக்குமா அந்த மாதிரி பார்ப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக துணி எல்லாம் துவைக்க வேண்டியது இருந்து அதெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன்னா, அந்த கயிறில் கொஞ்சம் இந்த கயிறில் கொஞ்சம் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு துணி. அதுக்கப்புறமா இது வந்து அஸ்வின்க்கு எடுத்த பேண்டு, அது வெள்ளை கலரு, தூரப்பட மனசு இல்லை, துவைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பேக் அளவு தான், நான் ஒரு பேக் தான் நான் கொண்டு வந்தேன், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு குப்பி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாட்டர் கேனில். அதுக்கப்புறமா நேற்றுக்கு நான் சொன்ன போல் பாலாவில் போய் ட்ரெஸ் எடுக்க போனோம், அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் கொண்டு போகிறேன். எல்லாமே இங்கே இருந்தது அந்த மாதிரி எதுவுமே கொண்டு போகலை. அப்புறமா நம்ம ஷோகேஸ், ஷோகேஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. அஸ்வின்லாம் இதுக்கப்புறம் நிறைய டால் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம், டெடி பியர் அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுருப்போம். இப்போ அது பாதி எங்கே போச்சு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இதுதான் எங்கள் நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு புதுசில் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறமா இது இது வந்து ஃபேமி மூத்த பொண்ணு உண்டாகப்போ எடுத்தது. அதுக்கப்புறமா இது வந்து அச்சு எல்லா ஃபோட்டோவும் நாசம் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த இந்த டால் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தம்பி ஃபாரினில் இருக்கப்போ அவங்க கொண்டு வந்திருந்தான், பேட்டரி போட்டு பேட்டரியில் இது ஓடும் இது. அதுக்கப்புறமா இனி நமக்கு ஸ்டீல் பாத்திரம் கொண்டு வரக்கூடியது இவ்வளோ தான், இவ்வளோ நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் இனி வரப்போ கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை வந்து அஸ்வின்க்கு வந்து பர்த்டேக்கு வந்து கேலண்டர் நாங்கள் அடிச்சிருந்தோம். இந்த ஒரு கேலண்டர் தான், ஒரு ஆசை அவளுக்கு பேர் வச்சு இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபிஷ் டேங்கில் எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்போம், ஏன்னா வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் வந்து ரெண்டு பெரிய ஃபிஷ்ஷு கிடந்து ரெண்டுமே செத்து போச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப சங்கமாட்டு இருந்தது. இவ்வளோ தான் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, நிறைய நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. பவுடரு, ரெண்டு ஸ்ப்ரே, இதில் பவுடர் தட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் திங்ஸ் இன்னொன்று நான் கொண்டு போகலை. இதில் வச்சு தான் நான் அடிக்கடி நான் வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன், அதை காணப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இவ்வளோ தான். இங்கே வந்து ட்ரெயினுக்கு போகணும், எனக்கு வந்து பேங்க் வேறு போக வேண்டும், போகணும். பேங்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா 3:30 தான் ட்ரெயினு. நான் கொஞ்சம் நேரத்தை போயிட்டேன் அப்படின்னா ஓகே, நேரத்தை போயிடுவேன்னு நினைக்கிறேன். சரி, இனி எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறது, என்னெல்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே காணிக்கிறேன். இதுதான் நம்ம வீடு. அப்புறமா இதெல்லாம் நம்ம கார்டன். இந்த சைடு வந்து நம்ம மீதி கிருஷி பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம செய்யாததுனால இப்போ வேறு ஒருத்தங்க கிருஷி பண்ணுறாங்க. வாழை சூப்பராக இருக்குது. சொன்ன இப்போலாம் துணியெல்லாம் காய போட்டுட்டு, இதான் மேலே நம்ம வந்து வீடு தர கெட்டதுக்கு வேண்டிய அஸ்துவாரம் மட்டும் போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் அஸ்துவாரம் கெட்டணும், ஏன்னா அதோடய நமக்கு அங்கே போகணும்னு டிசிஷன் எடுத்ததுனால இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்ம நம்ம கேரளா அப்டேட்டு. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இதிலலாம் நிறைய கத்திரிக்காய் அதெல்லாம் காய்க்கும். உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், எல்லாம் இப்போ போய் கிடக்குது என்னச்சு. சரி ஓகே,
அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேங்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஜோஸ்கோ ஜுவல்லரி போயிருந்தேன். இந்த ரெண்டு கம்மல் மட்டும் வாங்கினேன், அதாவது ஒரு செட்டு ஒரு ஜோடி. இது வந்து வெறும் 1 கிராம் தான். இது வந்து 1 வயசு குழந்தைக்கு போடுறதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்தோம், அதாவது பர்த்டேக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்தோம். நான் மட்டும்தான் போயிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து சைட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறி போவதாட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே வந்து பெரிய அளவில் வீடியோலாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன்னா நாங்கள் எப்போ நகை எடுத்தாலும் இந்த கடையில் தான் எடுப்போம், என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி. அப்புறமா நடந்து, அதாவது அங்கேருந்து பஸ்ஸில் வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நடக்கணும், வந்து நடந்து ரொம்ப டயர்டாயிட்டு வந்து இருந்தேன். அப்போ வந்து ஹஸ்பண்டு கூப்பிட்டாங்க எங்கே இருக்கா அப்படின்னு. நான் வந்து எப்படி ஸ்டேஷனில் தான் இருக்கேன், நான் வந்து 1 மணிக்கே நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். அப்போ 2.5 மணிக்கூர் நான் வெயிட் பண்ணணும், 2.5 மணிக்கூர். அப்போ ரொம்ப போர் அடிக்கும், அதனால் கையில் மொபைல் இருந்ததுனால நமக்கு வந்து எடுத்த வீடியோலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படி தான் இருந்தேன். ஹஸ்பண்டு சொன்னாங்க சாப்பிட்டியா அப்படின்னு, அதில் சாப்பிடல, இனிதான் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு. அதில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. அப்போ சொன்னாங்க வேண்டாம், நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்ன வேண்டாம், நீங்கள் 2.5 மணிக்கு இங்கே இருக்கணும், நீ வரண்டாம் அப்படின்னு. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க, திருப்பியை நான் வரண்டான்னு சொன்னி கட. அதுக்கப்புறமா சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னா சைட்டில் வந்து கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து நான் தனியே வந்தேன், இது வந்து ஒத்தையும் இருந்தேன். ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள இறச்சி வச்சு சோறு வச்சு எனக்கு கொண்டு வந்திருக்காங்க, நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய டிராவல் இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரெயினில் ஏறி அதுக்குள்ளே வரக்கூடிய வீடியோலாம் நான் எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து என்ன ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க, நல்லா டாட்டாலாம் காணிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.